ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். ஸ்காட்லாண்ட் ட்ரிப்பில் டே 1 வந்து ஃபர்ஸ்ட் கிரெட்னா கிரீன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து இறங்கியிருக்க இடம்தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்கோ. இந்த கிளாஸ்கோ சிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்டோட செகண்ட் கேபிட்டல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிளாஸ்கோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்டோட இந்த பிஸ்னஸ், ட்ரேடிங் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதனால தான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் கேபிட்டல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்காட்லாண்டோட கேபிட்டல் வந்து எடின்பரா. அது வந்து நம்ம நாளைக்கு வந்து போவோம். எடின்பரா ஸ்காட்லாண்டோட கேபிட்டலாக இருந்தாலும் பரப்பளவுலேயும் மக்கள் தொகையிலையும் வந்து லார்ஜஸ்ட் சிட்டின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து கிளாஸ்கோ தான் ஸ்காட்லாண்டில். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கிளாஸ்கோவில் இருக்க ஃபேமஸான ஒரு கேத்தட்ரலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போக போகிற அந்த கேத்தட்ரல் வந்து பார்த்திங்கன்னா, கேத்தட்ரல்னால் சர்ச்சு. அந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா 12th century வந்து கட்டப்பட்டது. இந்த கிளாஸ்கோலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டஸ்ட் பில்டிங் வந்து இது தான். இதை 1197 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்த கோச்சை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ரோட்டில் நிப்பாட்டிட்டு நம்மளை வந்து இங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே போகிற வழியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து போயிட்டுருக்காரு, அந்த மரத்தெல்லாம் வந்து ஆட்டி அந்த தண்ணி வந்து எங்கள் மேலே வந்து விளை வச்சிட்ருக்காங்க. இந்த ஹேபிட் வந்து எங்களுக்கு ILP-லேருந்தே வந்து இருக்குது. எங்கே மழை பெய்ஞ்சு மரத்து மேலே தண்ணி நின்னாலும் பின்னாடி வரவங்க மேலே வந்து அப்படியே வந்து ஆட்டி விட்டுறது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குது அப்படின்னு வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ நம்ம ரோட் கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்கோம். எதிர்க்கவே வந்து பாருங்கள், ஒரு நல்ல அழகாக இருக்குது இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சரையும் பெரிய பெரிய கல்லெலாம் வந்து வச்சிருக்கு, கட்டியிருக்காங்க. மேபி இது பார்ட் ஆஃப் அந்த சர்ச் தான் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இதுவும் வந்து ஏதோ கேத்தட்ரல் சென்டர் அப்படின் தான் வந்து போட்டிருக்கு. இந்த சிட்டியே வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. லண்டனை விட பரபரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த வந்து பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓல்டஸ்ட் பில்டிங், அந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. காமாக கேத்தட்ரல் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு நம்ம அந்த கோச் நின்ன இடத்துலேருந்து இங்கே வந்து வரத்துக்கு ஒரு 2 minutes ஆச்சு. கேத்தட்ரலில் ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து பாருங்கள், ஃபுல்லாக வந்து கட்டி வச்சுருக்காங்க. நம்ம சம்மரில் வந்திருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரத்துலேயும் வந்து நல்லா இலைகள் இருக்குது. அங்கங்கே வந்து நிறைய பூக்கள் பூத்து குலுங்கிட்டுருக்கு. இந்த கேத்தட்ரல் பக்கத்தில் இருக்க இந்த பில்டிங்கும் வந்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் அந்த ஆர்கிடெக்சர்லாம் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நான் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு சர்ச்சுக்குள்ளேயும் வந்து போனதே இல்லை. எனக்கு ரொம்ப ஆசை வந்து சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்க்கணும் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஸோ நம்மளோட நெடுநாள் ஆசை வந்து நிறைவேற போகுது. பிகாஸ் வந்து இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்க சர்ச்சு தான். ஸோ மேபி உள்ளே வந்து ப்ரேயர்ஸ் நடந்துகிட்டு இருந்தாலும் நடந்துகிட்ருக்கலாம். ஸோ வந்து எப்போவுமே உள்ளே போகும்போது சைலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய பெல்லு வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பழமையான விஷயங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய கோயில்கள் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழமையான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சர்ச்சஸ் வந்து இருக்கும். இங்கெல்லாம் வந்து அந்த கேண்டில் வந்து ஏற்றி வைக்கிற இடம். முக்கியமான விஷயத்தையே வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த கிளாஸ்கோ சிட்டியை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் மொங்கோ அப்படின்னு. அவர் வந்து 6th century வந்து இந்த கிளாஸ்கோ சிட்டியை வந்து கண்டுபிடிச்சார். அவரோட சமாதி வந்து இந்த கேத்தட்ரலில் இந்த பேஸ்மெண்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. அவரோட நினைவாக கட்டினது தான் வந்து இந்த கேத்தட்ரல். நல்ல பெரிய பெரிய தூணாக வந்து வச்சு கட்டியிருக்காங்க. இதுவே நம்ம ஊராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த தூண்லேயே வந்து நிறைய சிற்பங்களை வந்து செதுக்கியிருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து இந்த கலைகளுக்கு வந்து அளவே இல்லை. அப்படி இருக்கும் அந்த கலை நுணுக்கங்கள், ஓவியங்கள்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். பழைய இந்த கோவில்களில், பழைய மாளிகைகளில் அந்த மாதிரி. இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இந்த ஏரியா வரைக்கும் தான் வந்து பக்கி வந்து அலோடடு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பக்கி எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த கீழே வந்து ஒரு படிக்கட் போகுது பாருங்கள், அங்கே தான் வந்து சென்ட் மொங்கோவோட கல்லறை இருக்குது. பட் வந்து இப்போ டைம் ஆனதால் பேஸ்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
இங்கே வந்து எனக்கு பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் பெயிண்டிங்ஸ் தான். இந்த ஒவ்வொரு அந்த விண்டோ இது மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே எல்லாத்துலேயும் வந்து கிளாஸ் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தத்ரூபமாக கலர்ஃபுல்லாக ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரலாம். நீங்கள் எந்த மதத்தோட கடவுளை வந்து வழிபடுறதா இருக்கட்டும், பட் வந்து எல்லா ரிலிஜியஸ் சென்டர்லேயும் வந்து நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் வந்து என்னென்னு சொல்லுவாள், நான் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேத்தட்ரல் வந்திருக்கேன், இங்கே நான் ஃபீல் பண்ண விஷயத்தையும் வந்து நான் சொல்கிறேன். சர்ச்சு, மாஸ்க்கு, டெம்பிள், இங்கே எல்லா இடத்துக்கும் போனீங்களாலும் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். மேபி அங்கே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதாலையா என்னன்னு வந்து எனக்கு தெரியல, பட் ஐ ஃபீல் மைண்ட் அண்ட் என்னோடய சோல் வந்து அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். இந்த ப்ரேயர் ஹாலில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக வந்து இந்த சேர்ஸ் தான் வந்து பெஞ்சஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து எந்த ஒரு வழிபாடு சிலைகள்லாம் வந்து இல்லை, ஜஸ்ட் வந்து சிலுவையை மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க. இந்த கிளாஸ் பெயிண்டிங்ஸ் தாங்க சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அழகாக இருந்தது. நான் ஒன்று ஒன்றுத்தையும் நின்று பார்த்துட்டு வந்தேன், பட் இந்த கேமரா கண்களுக்கு அவ்வளோ இதுவாக வந்து தெரியல. நம்ம கண்களில் வந்து பார்க்கும்போது அது வந்து அதோடய ஃபீலே வந்து வித்தியாசமானது. இதெல்லாம் அப்படியே என் கூட அமைதியாக வந்து பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து வந்து கிளம்பி போகலாம். வெளியே போயிட்டு கொஞ்சம் மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். கிளாஸ்கோ கேத்தட்ரல் பார்த்து முடித்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்கோ சிட்டி சென்டருக்கு நடுவில் இருக்க கிளாஸ்கோ ஸ்கொயர் பில்டிங் வந்து பார்க்க தான் வந்திருக்கோம். கிளாஸ்கோ ஸ்கொயரை வந்து சுற்றிலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய பில்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழமையான ஆர்கிடெக்சரில் இருந்தது. பேபிகளுக்கு ஒரே கொண்டாட்டம் தான், ஏன்னா வந்து இங்கே ஃபுல்லாக வந்து நிறைய பிஜியான்ஸ் இருக்குது. அவனுக்கு பிஜியான்னா ரொம்ப பிடிக்கும், விளையாடிட்டே இருப்பான் அதுங்க கூட. இந்த பில்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன கிளாஸ்கோ ஸ்கொயர். இங்கே தான் வந்து நிறைய போராட்டங்களாக இருக்கட்டும், ஏதாவது முக்கியமான கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து நடைபெறுமா. பேபி இக்லூ விளையாட வந்து ஆரம்பிச்சிட்டான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜியன்ஸ்லாம் வந்து பயந்து ரொம்ப பறந்துலாம் போகிறதில்ல, கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே நடந்து போகுமா. ஸோ வந்து அவன் எப்போவுமே அங்கே லண்டன் போனாலும் அப்படி தான் பிஜியன்ஸ் பின்னாடியே வந்து சுற்றிட்டுருப்பான். பட் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வர பிஜியன்லாம் வந்து ஜன்னல் திறந்த உடனே வந்து பறந்துடும். இது யாருடா இந்த கிளாஸ்கோல இந்த ரெண்டு ஹேண்ட்ஸமான பசங்க? ஹேண்ட்ஸம் பாய்ஸ், கிளாஸ்கோ பாய்ஸ். கிளாஸ் போட்டுருக்க தெரியல. புல்குலே புல்குலே. இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்பாட்க்கு வந்து வந்துட்டோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோலியே தான் வந்திருக்கு. இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ்க்கு வந்து நேம் வந்து டவுல்டன் ஃபவுண்டெயின். ஒரு ஃபவுண்டெயின் வந்து இங்கே இருக்குது, அதை பார்க்க தான் நம்ம வந்து வந்திருக்கோம். அங்கே தூரமாக ஒரு ஃபவுண்டெயின் தெரியுது பாருங்கள், அங்கே தான் வந்து போக போகிறோம். குயின் விக்டோரியாவோட கோல்டன் ஜூப்ளியில் வச்ச ஒரு ஃபவுண்டெயின் தான் வந்து இது.
இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு டெரக்கோட்டாவில் செஞ்ச ஃபவுண்டைனு, அதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. இவ்வளோ பெரிய ஃபவுண்டைன் வந்து டெரக்கோட்டாவில் வந்து இருக்கிறது வந்து இங்கே தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டெரக்கோட்டானா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் வந்து இந்த மண்பானைகளில் இந்த குதிரை பொம்மைகள் அதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் இந்த ஃபவுண்டெயினில். அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்னா, மேலே வந்து குயின் விக்டோரியா நிற்கிற மாதிரியும், கீழே வந்து அவங்க ஆட்சி செஞ்ச நாலு நாடுகளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இதில் எந்தெந்த நாடுகள் இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா, கெனடா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோடது. இந்த ஃபவுண்டெயினை வந்து பார்த்திங்கன்னா குளிரில் வந்து காப்பாற்றுறதுக்காக வின்டரில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு வந்து ஒன்று சொன்னாங்க, சூரியன் வந்து எந்த பக்கம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க குயின் விக்டோரியா மேலே வந்து அந்த ஒளி வந்து படுற மாதிரியே வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன ஒரு டவுட்டுனா, சுற்றி வந்து ஒரு பில்டிங்கும் இல்லை, ஒரு பார்க்கில் தான் வந்து இதை வந்து நடுவில் வந்து வச்சுருக்காங்க. அப்போது சூரியன் வந்து எங்கே இருந்தாலும் அதோட ஒளி வந்து இதுக்கு மேலே பட்டுட்டு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல வந்து போடுறீங்களா? அப்புறம் இங்க என்ன போட்டிருக்குன்னா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து லார்ஜஸ்ட் டெரக்கோட்டா ஃபவுண்டைனா, அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. அப்புறம் ஆஸ் யூஷுவல் அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கோச்சுக்கு போனோடனே எங்கள் பஸ் டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ்கோ சிட்டியே வந்து ஒரு ரவுண்ட் வந்து அடித்து காமிச்சார். நிறைய பழமையான பில்டிங்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது. என்னால் வந்து வீடியோ தான் வந்து ஒழுங்காக எடுக்க முடியல, பிகாஸ் நான் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பழமையான யூனிவர்சிட்டியாக. இந்த பெயிண்டிங் வந்து கிளாஸ்கோ சிட்டியில் வந்து ஒரு பெரிய வாலில் வந்து வரைஞ்சி வச்சுருந்தாங்க. நாங்கள் சிக்னலில் நிற்கும் போது கரெக்டாக இது கண்ணில் பட்டது. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். டே ஒன் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து போச்சு, ரொம்ப டயர்டும் வந்து ஆகிட்டோம். இதுக்கப்புறம் போயிட்டு டின்னர் வந்து முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து ரூமுக்கு தான் வந்து போக போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.